அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட், February 13 மண்டே மார்க்கெட். 9:15 AM மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் தான். ப்ரீவியஸ் டேனுடைய செல் கால் ஜென்ரேட் ஆன இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. எப்போல்லாம் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுதோ அப்போல்லாம் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு என்ட்ரி டார்கெட் ஸ்டாப்லாஸ் கிடைக்கும். மார்க்கெட்னுடைய லைவ்லேயே வந்து கேண்டில்னுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு மார்க்கெட் மேலே போகுது, ஒரு 3 மினிட்ஸ் கழித்து உடனே பை கால் ஜெனரேட் ஆகுது. அதுக்காண்டி க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 41,687 அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட், 2 டார்கெட், 1 ஸ்டாப்லாஸ் கொடுக்குது. இந்த மாதிரி டெய்லி லைவ் மார்க்கெட்டில் அதுவே கேண்டில்னுடைய மூவ்மெண்ட்டை அப்படியே பார்த்துட்டே வரும். ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட் அது கன்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சிக்னல், ஒரு கால்ஸ் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துரும். ஜஸ்ட் நம்ம இப்போ வீடியோ பார்க்குறீங்களா, அந்த மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க, கால்ஸ் வரும், அதை பார்த்துட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. இதை நீங்கள் மேனுவல் ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம், அஸ் வெல் அஸ் ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும். ஆட்டோ ட்ரேடிங்னா உங்களுடைய புரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி விடுவோம், அதில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் வந்து ஆற மாதிரி செட் பண்ணி வைக்கலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே. மேனுவல் ட்ரேடிங்னா ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் அதில் என்ட்ரி பாயிண்ட், 2 டார்கெட், ஸ்டாப்லாஸ் வரும், அதை பார்த்துட்டு நீங்களே ஆர்டர் போட்டுக்கலாம். நிறைய பேர் இதை வெறும் ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதாவது இப்போ ட்ரெண்ட் என்னென்னு தெரிஞ்சால் போதும், நானே என்னுடைய ஓன் ட்ரேட் பண்ணிக்குவேன், அந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இதை ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு டூலாக எடுத்துக்கலாம். டக்குன்னு இதை பார்த்துட்டு ஓகே இதுலேயும் நமக்கு ஒரு ட்ரெண்ட் மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். பைக்கால் ஜென்ரேட் ஆகி 8 நிமிஷத்தில் மார்க்கெட் வந்து ஸ்டாப்லாஸ் லைன் கிராஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறுது அப்படின்னு நமக்கு இந்த சார்ட் இன்டிமேஷன் கொடுக்குது. ஸோ ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் பண்ணுங்கள், 41,580 ரேஞ்ச் கிட்டக்க செல் பண்ணலான்னு நமக்கு செல் கால் கொடுத்துருச்சு. ட்ரெண்டு மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு குயிக்காக ரியாக்ஷனும் கொடுத்துட்டு இப்போ மார்க்கெட்னுடைய சுச்சுவேஷன் மாறுதுன்றதையும் நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ இந்த சார்ட் என்ன பண்ணுனா இந்த மாதிரி தான் கேண்டிலுடைய மூவ்மெண்ட், அந்த மார்க்கெட் எந்த சைட் போகுதுன்றதை அனலைஸ் பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி தான் சிக்னல் கொடுக்கும். நம்ம கிடைச்ச சிக்னலும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுச்சு. தொடர்ச்சியாக மார்க்கெட் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்டக்க ஃப்ளாட்டாக தான் ட்ரேடிங் போச்சு, என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான். பட் சடனாக ஒரு பிக் கேண்டிலில் டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணுது. அதுக்கப்புறமும் ஒரு 10 o'clock அப்புறமும் நல்ல ஒரு கண்டினியூஸாக பியரிஷ் மொமெண்டமில் நமக்கு செகண்ட் டார்கெட் ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. ஸோ இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஓப்பனிங் மொமெண்டம் இப்படி தான் இருந்துச்சு, செல் கால் பை கால்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட் லைவ் மார்க்கெட்டில் டக்குன்னு ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சுக்க, இல்லை உங்களுக்கு ஒரு கால் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டை டக்குன்னு ஒரு அப்டேட் மாதிரி, ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்து லைவில் இப்போ எப்படி இருக்குன்ற மாதிரி சுச்சுவேஷன் கொடுத்துரும். இதை வச்சு உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் வச்சும் ட்ரேடிங்ஸ் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். டெய்லி பேசிஸில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர், அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.